முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஒரு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் விழுதாக தட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க. அதுக்கு எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, பாசி பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். அப்படியே பருப்பு வந்து அரை வேக்காடு அப்படியே போதும். வெடிச்சிருச்சு. வெடித்தோடனே பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி போட்டு விழுது, நல்லா கலர் வந்துருந்துங்க. இஞ்சி வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்க. போட்டுருங்க மஞ்சத்தூள். நல்லா அந்த மஞ்சத்தூளோட வாடை எப்பவுமே மஞ்சத்தூள் எண்ணெயில் போட்டுருந்துங்க. மஞ்சத்தூள் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா பாருங்க, தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா அந்த நல்லா அந்த இது தோலில் அது தக்காளியோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். முட்டை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்துங்க நல்லா வெயிட் லாஸ் ரேஷ், நல்லா உங்கள் உடம்புல நீங்கள் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். நீங்கள் வந்து வாரத்தில் ஒருத்தில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் வந்து ஏதோ ஒரு நம்ம சாப்பிட்ற எந்த தோசை இல்லை பொரியலாவோ இல்லை கூட்டாவோ சாம்பார் எந்த ரெசிபியோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் காமிக்கும். தண்ணி ஊற்றிக்கலாங்க. பருப்பு வேக வச்சிடலைங்க, அந்த தண்ணி இருந்தால் அதையும் கொஞ்சம் எப்படி இல்லையோ. பருப்பு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் வேகட்டும். கிச்சன் பார்க்கலாம். இது நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிற கறி மசாலா தூளுங்க. இது ஒரு 1.5-2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது போட்டால் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். வேக வச்ச பருப்பு போட்டுக்கலாங்க. பருப்பு பார்த்தீங்களா அப்படி அப்படியே உதிரி உதிரியாக வரணுங்க. மெயினே இதில் அதுதாங்க. ரெண்டு மணம் இந்த இதெல்லாம் போட்டோடனே செம்ம வாசமாக இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து தேங்காய் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். நான் எல்லாமே திருவுளிங்க பாதி மூடி வச்சிட்டேன். நான் அதிகமாக போ நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பிள்ளைங்களுக்கு குழந்தைங்க இருக்குது எங்கள் வீட்டில், 2 பசங்க. அதுக்காக தான் நான் தேங்காய் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டு கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதாங்க முட்டைக்கோஸ், பாசி பருப்பு போட்டது, கூட்டு, காரம் மட்டும் லைட்டாகவே இருக்குதுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் காய் அதிகமாக சாப்பிட்டீங்க தான் அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். சும்மா நீங்கள் காய் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டுங்க. உப்பு காரம் மசாலா மனப்பாரம் சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.